டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெல்லையின் அப்போஸ்தலர் ரேனியஸ் ஐயர் அவர்களுடைய கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம். திருநெல்வேலி பகுதியில் பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மற்றும் திருச்சபைகளையும் உருவாக்கின நெல்லையின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற திரு ரேனியஸ் அவர்கள், இவர் வந்து ஆலயத்தினுடைய கல்லறை தோட்டத்திலே, இவருடைய கல்லறை இல்லை, ஒரு மார்க்கெட்டினுடைய பகுதியில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மெயின் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் அவருடைய கல்லறை அமைந்திருக்கிறது. பாருங்கள், அவருடைய கல்லறை தான் நான் உங்களுக்கு முழுமையாக காண்பிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய தெய்வ மனிதர், என்னோடு கூட திரு மன்னா செல்வகுமார் அவர்கள் நம்ம ஒரு கூட இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வரலாற்று நிகழ்வுகளை புத்தகங்களாக வெளியிடக்கூடிய அருமையான தெய்வ மனிதர் அவர். நம்மோடு கூட இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரோடு கூட இந்த இடத்துக்கு வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. பல பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்து 1820களிலே திருச்சபைகளிலே சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பல முயற்சிகளை செய்த மிகப்பெரிய ஒரு தெய்வ மனிதர் சிடி ரேனியஸ் அவர்கள். அவருடைய அடக்கத்தலம் இங்கு இருக்கிறது. இது வந்து திருநெல்வேலி மாநகரத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த இடத்துக்கு வர கடவுள் கிருபை செய்தார், அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ.